ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ. 17ஆம் தேதி காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரே மழை ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஆரம்பித்த மழை விடவே இல்லை. அதுக்கப்புறம் வெள்ளம் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கரண்ட் இல்லாமல் போகிறதுனால என்னால் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. இப்போ தான் கரண்டெல்லாம் கொஞ்சம் பரவலாமல் வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். ஃபோனெல்லாம் சார்ஜிங்லாம் போயிட்டு அதனால தான் அப்லோட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் வந்து நாங்கள் தோசை பண்ணலான்னு பார்த்தோம். மாவு முடிஞ்சிருச்சு, அதனால் மெதுவடை பண்ணோம். ஸோ அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சு காலையில் வடை பண்ணோம். மழை பயங்கரமாக இருந்தது. இவ்வளோ பெரிய மழை வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மழை நிற்காமல் பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. காலையில் நாங்கள் எப்போ போல் தண்ணியெல்லாம் வந்தது அப்போ அன்னைக்கு. ஸோ வீட்டில் பைப்பு தண்ணிக்கெலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் கரண்ட்டும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. இது அதுக்கு முந்தின நாள் சனிக்கிழமை வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த சட்ட வாக்கியமும் சாக்லேட்டு கேக்கெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. வாழ்க்கையில் நாங்கள் இப்படி ஒரு மழையை பார்த்ததே இல்லை. ஃபுல்லாக வெள்ளம் தான். எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் தண்ணி நிறையா வந்துச்சு, ஆனால் வீட்டுக்குள்ளே தண்ணி வரல. நாங்களும் மழை வெறிச்சிரும் வெறிச்சிரும்னு பார்த்தோம். ஆனால் அது சுத்தமாக வெறிக்கலை. எப்போவுமே மழை பெஞ்சா பட்டன் நின்றோம், வெறிக்கவே இல்லை. சனிக்கு நாங்கள் சுட சுட காஃபியும் வடையும் தயார் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ண முடியல, ஏன்னா கரண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சனி பிரேக்ஃபாஸ்ட் வந்து வடை, காஃபி, அது கூட தேங்காய் சட்னி. அம்மா காலையில் சர்ச்சுக்கு போகணுங்கிறதுக்காக தான் எல்லாம் சீக்கிரமே தயார் பண்ணாங்க. ஆனால் அன்றைக்கி அவங்களால சர்ச்சுக்கு போகவே முடியல, ஏன்னா மழை நிற்கவே இல்லை. போக போக மழை ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதுக்கப்புறம் போகவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் 4-5 நாளாக. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ வீடியோ லேட்டாக போட்டதுக்காக சாரி. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.